Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எலெக்ஷன் டைம்ல பெயில் கிடைச்ச உடனே அது ஒரு கொண்டாட்டமாவே பார்க்கப்பட்டது. ஆனா செலிப்ரேட் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த பெயில் கிடைச்சது வந்து இன்ட்ரிம் பெயில், இடைக்கால நிவாரணம். நிவாரணம் எதுக்காக அதை கொடுத்தாங்கன்றதுதான் பாயிண்ட். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவருக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? செந்தில் பாலாஜிக்கு கிரவுண்ட்ஸ் எப்படி சார் இருக்கு இப்போதைக்கு? செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் மத்த கேஸ் எப்படி வேறுபட்டு இருக்குன்னா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் எடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் ஒப்பிட்டீங்கன்னா, தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிலவுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்தார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. குறிப்பாக மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருக்கார். உச்சநீதிமன்றம் தேர்தலை காரணம் காட்டி அவருக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுத்தாங்க. 2ஆம் தேதி மீண்டும் அவர் சிறைக்கு போயிட்டார். நேற்று முன்தினம் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து அமலாக்கத்துறை டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஜாமீன் உத்தரவுக்கு தடை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் விசாரணை செஞ்சு ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே நான் வந்து தீர்ப்பு சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஸ்பெஷல் கோர்ட் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதையும் தாண்டி கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தடை பண்ணியிருக்காங்க. இந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? எப்படி கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்த பின்னணி, அதுக்கப்புறம் அதுக்கு நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? டெஃபினட்டாக தாமரை, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கேஸ் டெல்லி லிக்கர் ஸ்கேம் வந்து டீட்டெயில்டாக ஒரு பார்ட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். டெஃபினட்டாக அது வந்து நேஷனில் இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, ஒரு ஊழல் எப்படி வந்து கட்டமைக்கிறாங்க, அந்த ஊழலில் வந்து எப்படி வந்து தலைவர்கள் வந்து சிக்கிக்கிறாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய சட்ட இஷ்யூஸை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எலெக்ஷன் டைமில் பெயில் கிடச்ச உடனே அது ஒரு கொண்டாட்டமாகவே பார்க்கப்பட்டது அவங்களுடைய கட்சியில். டெஃபினட்டாக எந்த ஒரு கட்சி தலைவர் விடுதலை ஆனாலுமே அது டெம்பரரி பீரியடாக இருந்தால் கூட அந்த கட்சி நிர்வாகிகள் அதை செலிப்ரேட் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் செலிப்ரேட் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து அந்த பெயில் கிடச்சது வந்து இன்ட்ரிம் பெயில், இடைக்கால நிவாரணம். நிவாரணம் எதுக்காக அதை கொடுத்தாங்கன்றதான் பாயிண்ட். சி, உலகெங்கும் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருக்கிறதுனால ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். பட் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆப்சன்ஸ் ஆகப்பட்டது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் அவருடைய வாய்ஸ் வெளில வந்து வரல ஆஸ் அ பார்ட்டி லீடராக. கன்சிடரிங் தட் ஃபேக்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ட்ரிம் பெயில் கொடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு கேம்பெயின் முடிஞ்சு வித்தின் 48 hours அவர் வந்து சரணடைய சொன்னாங்க. அதாவது June 1 போய் சரணடைஞ்சிட்டாரு. ஸோ இஸ் கம்ப்ளைட் தி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஆனால் அவருக்கு வந்து பெயிலே ரெகுலர் பெயிலே மூவ் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் தாண்டி டெல்லி ஹைகோர்ட் அப்சர்வேஷனை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அட்வொகேட்ஸ் தட் இஸ் சீனியர் அட்வொகேட் டாக்டர் அபிஷேக் மனோசிங்வி அவர்கள் ரூசவனி கோர்ட்டில் மூவ் பண்ணுறாரு. ஓகே, ஸ்பெஷல் கோர்ட். ஸ்பெஷல் கோர்ட் அதுதான் ட்ரையல் கோர்ட் ஃபார் தி அவருடைய கேஸு, ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 ட்ரையல் கோர்ட்டு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கேஸுக்கு வந்து ரூசவனி கோர்ட்டு. ஸோ அப்போ ரூசவனி கோர்ட்டில் வந்து பெயில் மூவ் பண்ணும்பொழுது அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் பல வாதங்கள் வைக்கிறார். எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பேர் வந்து குறிப்பிடப்பட்டது? ஆக்சுவலாக முதல்ல கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் இட்ஸ் மேட்டர் இஸ் கோயிங் ஆன், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. டெல்லி லிக்கர் ஸ்கேமில் பிரைமரி அக்யூஸ்ட் யாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ப்ரெடிகேட் எஃபர்ஸ் இருந்தாலும், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 சார்ஜ் ஷீட்ஸில் வந்து கொண்டு வரதுக்காக நிறைய விட்னஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்படி எடுக்கும்போது கிட்டத்தட்ட 4 விட்னஸஸ் வந்து 2022 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அவங்க பேரை குறிப்பிட்டிருக்காரு சிங்வி அவர்கள் கோர்ட்டில். அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ராகவ் மக்குண்டா, புச்சி பாபு, அபிஷேக் போயின்பள்ளி அண்ட் சரத் ரெட்டி. அவங்க வந்து கெஜ்ரிவால் யாருமே வந்து இம்ப்ளிகேட் பண்ணலை. ஆனால் மகுண்ட ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அப்படிங்கிறவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் குறிப்பிட்டிருக்காங்க, லைவ்ல உள்ள ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதில் அவர் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கு. அடுத்த நாளே சமன்ஸ் வந்து வந்து கொடுக்கறதுக்கான பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஓகே, அந்த எடுத்த நடவடிக்கை தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிறைச்சாலை இருக்கிறதுக்கான காரணம். அப்போ அந்த அதை குறிப்பிட்டு தான் அபிஷேக் மனுசிங் அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய சப்மிஷனுக்கு அகேன்ஸ்டாக ரூல்ஸ் அவனி கோர்ட்டில் சொல்கிறார். இதை கன்சிடர் பண்ணி வெக்கேஷன் ஜட்ஜ் நியாய் பிந்து அப்படிங்கிறவங்க வந்து ரூல்ஸ் அவனி கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க, பெயில் கொடுக்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், தாமரை செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் தான் பெயில் ப்ரொவிஷன். சிஆர்பிசியில் இருக்கிற பெயில் ப்ரொவிஷன் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அப்ளிகபிள் ஆகாது. இது பெயில் கண்டிஷன் ஆக்கப்பட்டது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கிறதுனால தான் ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். இதில் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இதே ரெண்டு கண்டிஷன் நீங்கள் என்டிபிஎஸ் ஆக்ட்லையும் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போஸ் பண்ணணும், எல்லா பெயில் அப்ளிகேஷனையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போஸ் பண்ணுவார். ரெண்டாவது, அப்படி அப்போஸ் பண்ணும்பொழுது கோர்ட் வந்து ஷுட் பிலீவ் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கில்ட்டி ஆக மாட்டாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா பெயில் தரமாட்டாங்க. லோவர் கோர்ட்டு ட்ரையல் கோர்ட் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாட்டி தான் பெயில் கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெக்கேஷன் ஜட்ஜ் நியா பிந்து அவர்கள் வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணியிருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு. சிறப்பு நீதிமன்றம். ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, எந்த அடிப்படையில் சார் பெயில் கொடுத்துருந்தாங்க? ட்வின் கண்டிஷன் அவங்க வந்து அப்ளை ஆகிடுச்சா? ஆக்சுவலாக என்னென்னா பர்வர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, பர்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒரு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து ஆர்குமெண்ட் நடந்த பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேஸ் ட்ரையல் கோர்ட்டில் இந்த பேராகிராஃப் குறிப்பிட்டிருந்தாங்க, லைக் அலையஸ் இன் ஒண்டர்லேண்ட் இடி ஹாஸ் இட்ஸ் ஓன் மீனிங் ஆஃப் பர்வர்சிட்டி மெட்டீரியல் அண்ட் பர்வசிவ்னஸ். பர்வசிவ்னஸ்னா என்னென்னா ஒரு குற்றம் நடந்திருக்கு, அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றது தான் பாயிண்ட். ஓகே, ஒரு குற்றம் நடந்திருக்கு, ஒரு சில பேர் அந்த குற்றம் பண்ணுறாங்க, அந்த குற்றத்தினால எவ்வளோ பேருக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் எடுக்கும்போது ஃபார் தம் இட் மீன்ஸ் எரர் இஸ் பர்வசிட்டி அண்ட் அன்லஸ் எவ்ரி ஆர்குமெண்ட் ஆஃப் இடி இஸ் ரிப்பீட்டட் வர்பேட் இன் இட் இஸ் பர்வசிட்டி அப்படின்னா அந்த பர்வஸ்ங்கிற அந்த பாயிண்ட்டை வச்சு ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது ட்ரையல் கோர்ட்டில். அப்போ இடி என்ன பண்ணுறாங்க, அவங்க சப்மிஷனை கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருந்ததுனால எக்கச்சக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும்பொழுது ட்ரையல் கோர்ட் அதை கன்சிடர் பண்ணி தான் பெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்செப்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட கான்செப்ட் என்னென்னா மெட்டீரியாலிட்டி அண்ட் பர்வேசிவ்னஸ்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் மெட்டீரியாலிட்டி அண்ட் பர்வேசிவ்னஸ்னா ஒரு 1000 கோடி குற்றம் நடந்திருக்கு, எக்ஸாம்பிள் இந்த கேஸ் கிடையாது, வேறு கேஸில் வந்து ஒரு 100 கோடியோ 200 கோடியோ 300 கோடியோ 1000 கோடியோ குற்றம் நடந்திருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிற அந்த கோட்பாடு இருக்குமா இருக்காதா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு? 1 ரூபாயை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், 100 கோடியில் அந்த 1 ரூபா பண்ண ஊழலையும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், இல்லை அதுக்குன்னு ஒரு மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஆமாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு எந்த லெவலில் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிற அந்த கோட்பாடுகளும் கான்டாக்டும் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ அந்த பர்வேசிவ்னஸ்ங்கிற ஆஸ்பெக்டும் வந்து அந்த ஆங்கிளில் தான் இந்த வாதங்கள் நடந்திருக்கு. அதனால ஜஸ்ட் ஒரே ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்னால மட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இந்த கேஸில் வந்து சிக்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ரூல்ஸ் அவனி கோர்ட் அவருக்கு பெயில் கொடுக்குறாங்க. பெயில் கொடுத்தவுடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ் பண்ணதை தாண்டி தான் பெயில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ செக்ஷன் 45 படி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்ளிகபிள் போடுறாரு, ஆயிருக்கு. ரெண்டாவது அவருக்கு வந்து பெயிலும் கிராண்ட் பண்ணிட்டாங்க ரூல்ஸ் அவனி கோர்ட். ஆனா அடுத்த நாளே அப்பீலுக்கு போறாங்க, போயிட்டு மென்ஷனிங் பண்ணி இமீடியட்டா கேஸ் டிஸ் பண்ணி இப்ப ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க இடி. அப்போ இடி கொடுத்த வாதங்கள் என்ன ஹைகோர்ட்லங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய சீனியர் அட்வொகேட் விக்ரம் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு இதை லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு ஹைகோர்ட்ல, டெல்லி ஹைகோர்ட்ல பிரிமினரி அப்ஜெக்ஷன்.
ஆனால் அதை தாண்டியும் டெல்லி ஹைகோர்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க, இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் லிஸ்ட். லிஸ்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுக்காக வாதங்கள் வச்சிருப்பாங்கல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதில் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ்பி ராஜு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 செக்ஷன் 45 ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, அதனால இந்த மேட்டரை நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சப்மிட் பண்ணது பல்கியா இருந்ததுன்னு ஒரு அப்சர்வேஷன் வந்து லோவர் கோர்ட்ல இருந்ததுனால, ட்ரையல் கோர்ட்ல இருந்ததுனால இதை கன்சிடர் பண்ணி நீங்க அதை ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்றாரு அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ராஜு அவர். அதை பேஸ் பண்ணி தான் டெல்லி ஹைகோர்ட் வந்து இதை ஸ்டே பண்ணி இப்போ 3 days வந்து டைம் எடுத்து அடுத்த வாரங்கள்ல வந்து ஜட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதா இருக்காங்க. ஸ்பெஷல் கோர்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துறாங்க, அதை வந்து ஹைகோர்ட் வந்து அதை வந்து தடை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி சார் தடை பண்ணியிருக்காங்க அந்த ஜாமீனுக்கு? வெளில வந்த ஏதாவது சாட்சியங்களை கலைச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். என்ன சொல்லி அந்த ஜாமீனுக்கு வந்து தடை சொல்லியிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம்? என்ன நடந்திருக்கு சார் அங்கே? எக்ஸாக்ட்லி தாமரை, அதுல பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடைய லா ஆஃபீஸர், அதாவது லா ஆஃபீஸர்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், தட் இஸ் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ்பி ராஜு அவர்கள் கிளியராக குறிப்பிட்டிருந்தாரு லோவர் கோர்ட், தட் இஸ் ட்ரையல் கோர்ட்ல வந்து, தட் இஸ் ரூஸ் அவனியூ கோர்ட்ல வந்து இது பல்கின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் எக்ஸாக்டா ரிப்பீட் பண்றாரு. ஐ ரிப்பீட் த எக்ஸாக்ட், ஐ கோட் த எக்ஸாக்ட். பல்கி பல்கினா அதாவது வந்து கொடுத்த ரிப்ளை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த அப்சர்வேஷன் இருந்தது இங்க கொண்டு வந்து சொல்றாரு. ஓகே, ஹைகோர்ட்ல சொல்றாரு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க லோவர் கோர்ட்ல அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு ஹைகோர்ட்ல. அப்படி சொல்லும்போது ஒரு பேராகிராஃபையும் மென்ஷன் பண்றாரு எக்ஸாக்ட், ஐ கோட் த எக்ஸாக்ட் பேராகிராஃப், ஐ கோட், அவர் சொல்றாரு, யூ டோன்ட் ஹியர் மீ, யூ டோன்ட் லுக் அட் த ரிப்ளை சேயிங் இட்ஸ் பல்கி, தேர் கான் பி அ மோர் பர்வர்ஸ் ஆர்டர் தேன் திஸ் வித்தவுட் கோயிங் த்ரூ த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பை போத் சைட்ஸ் வித்தவுட் கிவிங் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த மேட்டர் இஸ் டிசைடட், இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கோர்ட் டு பாஸ் த ஆர்டர் இன் அக்கார்டன்ஸ் வித் லா வித்தவுட் கோயிங் டு டாக்குமெண்ட்ஸ் ஹவு கேன் யூ சே இட்ஸ் ரிலவெண்ட் ஆர் இரிலவெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் என்ன வாதங்கள் வைக்கிறாருன்னா, நான் கொடுத்த ரிப்ளையை நீங்க படிக்கல, நீங்க படிக்காத பொழுது அந்த டாக்குமெண்ட் ரிலவெண்ட் இரிலவெண்ட் நீங்க எப்படி சொல்லலாம், அதை பார்க்காம நீங்க எப்படி ஆர்டர் பாஸ் பண்ணலாம்ங்கற அந்த லீகல் பாயிண்ட்ல டெல்லி ஹைகோர்ட்ல ஆர்கியுமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் கோர்ட் வந்து இடி கொடுத்த அந்த கவுண்டர் ரொம்ப பல்கியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அத கோட் பண்ணி ஹைகோர்ட்ல வந்து சாதகமா ஸ்டே வாங்கி இப்போதைக்கு ஸ்டே வாங்கிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டே வாங்குறதுனால மட்டுமே சாதகம்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்சிக்வெண்டா என்ன ஆர்டர் வரப்போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் டெல்லி ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே சார், இப்போ வந்து அந்த ஆர்டர் வந்து பல்கியா இருந்ததுனால லோவர் கோர்ட்ல படிக்கலங்கிற ஒரு வெர்ஷன் சொன்னாலும், ஓகே, அது மட்டுமே ஒரு ரீசன்னால பெயில் வந்து நிராகரிக்க பண்ண முடியாது. ஸோ அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த மேட்டர், ஓகே, அவரோட இன்வால்வ்மெண்ட் இந்த கிரைம், இதெல்லாம் வந்து கோர்ட் எக்ஸாமின் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே சார், அப்படி இருந்தாலும் மேல்முறையீடு பண்றதுக்கான ரைட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. குறிப்பாக டெல்லி ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கலாம், ஜாமீனை நிராகரிக்கலாம். யாருக்கு ஒருத்தவருக்கு தீர்ப்பு பாதகமாக இருந்தாலும் நிச்சயமாக அவங்க வந்து அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போவாங்க. எப்படி சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்துருந்தாங்க, என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? அப்பீல் போனா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனா, ஏதாவது ஒரு தரப்பு நிச்சயம் அப்பீலுக்கு போவாங்க கண்டிப்பா. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ட்ரையல் கோர்ட் ஆர்டர் மேல அப்பீல் போயிருக்காங்க. ஆமா, ஜென்ரலா பெயில் கிராண்ட் பண்ண உடனே போக மாட்டாங்க. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் அர்ஜென்ட் ஹியரிங்கா பண்ணி, அதுல முக்கியமான அட்வான்ஸ் ஹியரிங் பண்ணி முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னாங்க, பாயிண்ட் நம்பர் 1, அதுல வந்து எங்களுடைய ரிப்ளையை வந்து படிக்கவே இல்லை, பல்கியா இருந்ததுன்னு சொன்னதுனால ஸ்டே கிராண்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாரம் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு டெல்லி ஹைகோர்ட் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டர் ஃபேவரபுளா இருக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு, அதாவது ட்ரையல் கோர்ட் ரூல்ஸ் அவென்யூ கோர்ட் பாஸ் பண்ண பெயில் ஆர்டரை அப்பீல் பண்ணலாம், இல்ல பெயில் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்கலாம். எது நடந்தாலுமே ரெண்டு தரப்புக்குமே அப்பீல் போட பவர்ஸ் இருக்கு. ஓகே சார், எங்க அப்பீல் போவாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களோட வாதங்கள், ஒரு சமயம் டெல்லி ஹைகோர்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஃபேவரபுளா இருந்தாலும், இல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபேவரபுளா இருந்தாலும், ரெண்டு தரப்பும் அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல டெஃபினட்டா அங்க வந்து மேட்டர் வந்து வில் பி டிசைடட். ஓகே சார், ஒரு சமயம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிடைக்கலனு வச்சுக்கலாம் டெல்லி கோர்ட்ல, அப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதே கிரவுண்டை சொல்லி ட்ரையல் கோர்ட்ல வந்து பல்கி பல்கின்னு சொன்னதை வச்சு இங்க இருக்கிற க்வெஸ்சன் ஆஃப் லா வச்சு சுப்ரீம் கோர்ட் டெஃபினட்டா அணுகுவாங்க.
அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைக்காம போனா ட்ரையல் கோர்ட் வந்து எந்த கிரவுண்ட்ல கொடுத்தாங்களோ அதை மேற்கோர்ட் காட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஓகே, இது ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே செந்தில் பாலாஜி கேஸுக்கு வரலாம் சார். இந்த செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமா அவர் இஸ்ரேல இருக்காரு, அவருடைய ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. டூ டேஸ் பிஃபோர் அதையும் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவருடைய ஜாமீன் மனுவும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, அது வந்து ரெகுலர் கோர்ட் விசாரிப்பாங்கிற ஒரு அப்சர்வேஷனை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார் செந்தில் பாலாஜிக்கு? கிரவுண்ட்ஸ் எப்படி சார் இருக்கு இப்போதைக்கு? டெஃபினட்டா நீதிமன்றத்து தான் அந்த பவர் இருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு. பட் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஜூன் 13th அன்னைக்கு தான் அவர் அரெஸ்ட் ஆனான்னு நினைக்கிறேன், அரெஸ்ட் ஆனாரு. ஸோ 1 இயர் ஆயிருக்கு. இந்த 1 இயர் பீரியட்ல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லா லீகல் ரெமடியும் எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம லாஸ்டா வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த ஜட்மெண்ட்ல ஒரு டைம் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. டைம் ஸ்பேனே கொடுத்துருந்தாங்க, சேயிங் தட் நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல், அதாவது ட்ரையலை வந்து இதற்குள்ள முடிக்கணும் அப்படின்ட்டு. ட்ரையல் நடத்தினா கன்விக்ட் ஆகலாம் இல்லை அக்விட் ஆகலாம், ஏதோ ஒன்று. பட் ஆனால் ட்ரையலை வந்து முடிக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸு மற்ற கேஸ் வந்து எப்படி வேறுபட்டிருக்குன்னா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்படி வேறுபட்டிருக்குன்னா, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் எடுத்தீங்கன்னா, நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் எடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸை ஒப்பிட்டீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு கேஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தின இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி, அதில் வந்து ஒருத்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி, அதில் அதுக்கு தகுந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் எப்படின்னா, இது வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிசிபி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தது. ஆமாம், இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் கூட ஆகலை, சார்ஜ் ஷீட் கூட இன்னும் போடாத தருணத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அவசரப்பட்டு வாஷிக்கு போகிறாரு, ஹைகோர்ட்டுக்கு காம்பவுண்டிங்கு போகிறாரு, காம்பவுண்ட் பண்ணி குவாஷ் பண்ணுறதுக்கு போகிறாரு. போகும்பொழுது அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது காம்பவுண்ட் ஆன மேட்டர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் யார் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. அக்ரீட் பார்ட்டினா யாரு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருந்தாங்க. கிளியர் ஜட்மெண்டா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து டீடைல்டு ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி மே மாதம் வந்த ஜட்மெண்ட், May 2023 அதை பேஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ட். ஸோ செந்தில் பாலாஜி அவர்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை பேஸ் பண்ணி அவங்களே சோமோட்டாவே எடுக்கலை, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு அதனால நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, இடி வந்து இடிக்கு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இருந்தது. அதனால தான் எல்லாருமே கேட்பாங்க இதுல அரசியல் இருக்கா, இல்ல அரசியலே கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல போட்டது டிஎம்கே, அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கே இருந்து டிஎம்கே வந்துடுறாரு, இங்க அமைச்சராயிடுறாரு. அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து சிசிபி பார்த்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் நீதிமன்றத்தை அணுகிறாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட்ல காம்பவுண்ட் ஆகி, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்சர்வேஷன்ஸ் வரும்போது டீடைல்டு ஆர்டர்ஸ் வரும்போது அதுல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லும்பொழுதுதான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ தொடர்ச்சியாக சிறையில் இருக்காரு. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் வந்து ஒரு டீடைல்டு ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த அரெஸ்ட் நடந்திருக்கு. அதனால தொடர்ச்சியாக அவர் பெயில் போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தார். அவர் ஒரு பெட்டிஷன் என்ன போட்டிருந்தாருன்னா, செஷன்ஸ் கோர்ட்ல என்னுடைய ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இன்னும் முடியல, அதுல நான் அக்விட்டல் ஆவானா கன்விக்ட் ஆவானு தெரியல, அது முடியாத தருணத்துல இடியோட விசாரணையை அது வரைக்கும் ஸ்டே பண்ணணும், அப்படி ஸ்டே ஆயிடுச்சுன்னா பெயில் கிடைக்கும். ஸோ டைரக்டா பெயில் போடாம இந்த மாதிரியான பெட்டிஷன்ஸும் லீகல் ரெமடியா கண்டிப்பா தேடணும். எந்த அக்யூஸ்டா இருந்தாலுமே ஒரு லீகல் ரெமடி இருக்குன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் படி அந்த லீகல் ரெமடியை தேடணும். அது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தேடுறாரு. ஆனா அந்த பெட்டிஷனை வந்து ஹியரிங் எடுத்திருக்காங்க நடுவர் நீதிமன்றம், பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ச்சியா நீதிமன்ற காவலில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போறாரு. பெயில்ஸ் வந்து இப்போ போட்டு அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஜூலை மாதம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பெயில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சுப்ரீம் கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஹாலிடே, சம்மர் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால ஜூலை மாதம் தான் ரீ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு அப்சர்வேஷனாக கொடுத்தாங்க. ஆமாம், அதாவது வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி. எஸ், அதனால வந்து வி ஹவ் டு வெயிட் ஃபார் ஜூலை மந்த். ஓகே, ஸோ பெயில் வித் ரெஸ்பெக்ட் டு செந்தில் பாலாஜி இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. ஓகே, அது நடுவில் இங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட பெட்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல,
டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் இதை ஸ்டே பண்ணணுங்கிற பெட்டிஷன்ஸ் தான் ஹியரிங் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு ஜூலைக்குள்ள நம்மளுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. பட் இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் வெதர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அபெக்ஸ் கோர்ட்டுடைய டிசிஷன். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா, குறிப்பாக டெல்லி ஹைகோர்ட் எடுக்கக்கூடிய முடிவு தான் இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. அதே போல செந்தில் பாலாஜி கேஸ், அதே போல கெஜ்ரிவால் கேஸ், ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு பரந்துபட்ட பார்வையை எல்லாரும் சாமானியனுக்கும் புரியும் வகையில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய மக்கள் நன்றி சத்யா சார். நன்றி தாமரை.